I'm Dr. Nivedita Kamraj. இன்னைக்கு டாக்டர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு மேல் இன்ஃபர்டிலிட்டி. அதாவது இப்போது யூஸ்வலாகவே ஒரு தம்பதியினருக்கு வந்து ஒரு வருடம் ஆகியும், கல்யாணம் ஆகி ஒரு வருடம் ஆகியும் அவர்களுக்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு டாக்டர் அணுகி நம்ம பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி சொல்லிட்டு வர ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து நிறைய தம்பதியினர் நம்ம பார்க்கும்பொழுது யூஸ்வலாக பெண்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, அவர்களுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரே கண்ணோட்டத்தில் இருப்பாங்க. ஸோ சில நேரங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தம்பதியினரில் ஆண்களுக்கும் ஈக்குவலான வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ரெண்டு பேரும் ஒரு 50/50 பார்ட்னர் தான், ஒரு கப்பல் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது. ஸோ கண்டிப்பாக அடிப்படையான ஒரு டெஸ்ட் பண்ணும்பொழுது, ஒரு மருத்துவர் அணுகி அவங்க வந்து ஆலோசனை பெறும்பொழுது கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் உள்ள பேசிக் டெஸ்ட் பண்ண வேண்டியது, பேசிக்கான சில டெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அது ஆண்களுக்குமான பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை பெண்களுக்குமான பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். ஒரே கண்ணோட்டத்தில் பெண்களுக்கு தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அவங்க ஹார்மோன்ஸ் இருக்கிறதுலையோ இல்லை அவங்களோட ஸ்கேன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுல இருக்கிற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக ஆண்கள் சைட்லேயும் எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். யூஸ்வலாக வந்து அது ரொம்ப தள்ளி போட்டுருவாங்க. யூஸ்வலாக இவங்களுக்கு எல்லாமே பார்த்து எல்லாம் நார்மலாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி முடிச்சுட்டு அதற்கப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலுக்கு அப்புறம் வந்து ஆண்களுக்கு வந்து நாங்கள் அப்புறமா டெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோடு இருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக ப்ரெக்னென்சி வந்து இப்போது ஒரு வருட காலமாக அவங்க ட்ரை பண்ணியும் அவங்களால குழந்தை பேர் பெற முடியலன்னா எடுத்த உடனே வந்து சில டெஸ்ட், ஆண்களுக்குமான ஒரு பேசிக் டெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போவே நம்மளால் சில விஷயங்களை கண்டறிய முடிஞ்சா, ஒருவேளை அவர்களுக்கு எதுவும் குறைபாடுகள் இருக்குது அப்படின்றத நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஸோ அதற்கும் வந்து சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக வந்து கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆண்கள் சைடில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கலாம் அண்ட் முக்கியமாக நம்ம என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த ஆண்கள் சைடில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குற ஒரு விஷயம் வந்து யூஸ்வலாக ஒரு டாக்டர் அணுகுனீங்கன்னா அவங்க யூஸ்வலாக கேட்குற கேள்விகள் என்ன வயதாகுது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வயது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா 40 வயதிற்கு மேல் ஆண்களுக்கும் வந்து அவங்களோட விந்துக்களோட எண்ணிக்கையும் சரி, விந்துக்களோட அந்த குவாலிட்டியும் சரி கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் மாதிரி ரொம்ப ஏர்லியராகவே, அதாவது 35 வயது இல்லை 30 வயதுலேயே வந்து அவர்கள் அவங்க வயதாக முட்டைகளோட எண்ணிக்கை கம்மியாகிட்டே வரும். பட் ஆண்களுக்கு வந்து ஒரு 40 வயதிற்கு மேல் தான் அதோட இம்பாக்ட் இருக்கும். ஸோ வயது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அடுத்து வந்து நம்ம என்ன கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்போம். ஸோ அவங்களோட ஒர்க் அட்மாஸ்ஃபியரில், அவங்க வேலை பார்க்குற இடங்களில் வந்து ரொம்ப அதிக டெம்பரேச்சராக, அதிக சூடு இருக்குமா, இல்லது வந்து அவங்களுக்கு வந்து கெமிக்கல் எக்ஸ்போஷர் எதுவும் இருப்பா, அவங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து நிறைய கெமிக்கல் எக்ஸ்போஷர் இல்லை ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இந்த மாதிரி எதுவும் எக்ஸ்போஷர் இருக்குமான்றது அடுத்த கேள்வி. ஏன்னா சில பேர் வந்து இந்த ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கெமிக்கலோ இல்லை அந்த ஹீட் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும்பொழுது அதுவும் வந்து இந்த விந்தணுக்களை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதே தவிர வந்து யூஸ்வலாக நம்ம கேட்குறது சுகர், பிபி, தைராய்ட் போன்ற எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு. ஏன்னா எல்லா பிரச்சனைகளும் தான் சுகர் இல்லை தைராய்டு இந்த ப்ராப்ளம்னாலையும் விந்தணுக்களோட எண்ணிக்கையும் சரி, விந்தணுக்களோட உற்பத்தியும் சரி பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர நம்ம என்ன கேட்போம் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ தூரம் வந்து இப்போ 2-வீலர் ட்ராவல் இல்லை ரொம்ப தூரம் வந்து டிரைவிங்லேயே டெய்லி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்துலேயும் சில நேரங்களில் அந்த ஹீட் எக்ஸ்போஜர்னால அவர்களோட விந்துக்களோட உற்பத்தியும் சரி, விந்துக்களோட எண்ணிக்கையும் சரி பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ குடிப்பழக்கம் அல்லது ஸ்மோக்கிங் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை டொபாக்கோ சுவிங் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான அவங்களுக்கு பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர்களுக்கும் வந்து விந்துக்களோட எண்ணிக்கையும் சரி, விந்துக்களோட அந்த குவாலிட்டியும் சரி அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எடுப்போம். இதை தவிர வந்து அவங்க ஃபேமிலியில் யாருக்கும் வந்து குழந்தையின்மையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலியில் யாருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி வந்து யூஸ்வலாக வந்து என்ன டெஸ்ட் பண்ணுவோம், எப்படி வந்து ஒரு ஆண்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னா செமன் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு டெஸ்ட் மூலியமாக நம்மளுக்கு ஓரளவுக்கு எல்லாமே ஒரு டீட்டெயிலாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டில் என்னென்ன நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து விந்தோட எண்ணிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ விந்தோட எண்ணிக்கை யூஸ்வலாக வந்து 30-40 மில்லியன் இருந்தால் அது வந்து நார்மல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த அளவுக்கு அவங்க கொடுக்குற சாம்பிளில் இவ்வளோ மில்லியன்ஸ் இருந்தால் அது வந்து நார்மல். இதை விட கம்மியாக இருந்தால் அதற்கு வந்து நம்ம வந்து எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே தவிர வந்து நம்ம ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ விந்தோட நீந்திர தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ விந்தோட நீந்திர தன்மை அப்படின்றத பார்த்தோம், அதில் பல வகை இருக்குது. ஸோ ப்ரோக்ரெசிவ் மொட்டிலிட்டி, நான் ப்ரோக்ரெசிவ் மொட்டிலிட்டி, இம்மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ
இந்த ப்ரோக்ரெசிவ் மோட்டிலிட்டி தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஸோ இந்த ப்ரோக்ரெசிவ் மோட்டிலிட்டி அப்படின்னா முன்னோக்கி நீந்தக்கூடிய, ப்ரோக்ரெசிவாக நீந்தக்கூடிய விந்துக்களோட எண்ணிக்கை எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படின்றத நம்மளால் செக் பண்ண முடியும் அந்த அனாலிசிஸில். ஸோ அது வந்து அட்லீஸ்ட் 32% அல்லது அதற்கு மேலே இருந்தால் வந்து தட்ஸ் நார்மல். ஸோ எவ்வளோ தூரம் அது அதிகமாக இருக்கோ அவ்வளோ தூரம் வந்து அவர்களுக்கு கன்சீவ் ஆகுது. அந்த ஏர்லியராக வந்து பிளான் பண்ணும்போதே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அந்த ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியலும் அதிகமாக இருக்கும். இதே தவிர நம்ம என்ன பார்ப்போம்னா, அதாவது நான் ப்ரோக்ரெசிவ் மோட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி நீந்தக்கூடிய தன்மை இருக்கும், பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னோக்கி நீந்தக்கூடிய தன்மை இல்லாத அந்த விந்துக்கள் வந்து நான் ப்ரோக்ரெசிவ் மோட்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மோட்டிலிட்டி வந்து யூஸ்வலாக ப்ரோக்ரெசிவ் மோட்டிலிட்டி விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலோ இல்லை எவ்வளோ அது அது வந்து ஒரு நார்மல் லெவலில் இருந்தால் தட்ஸ் ஃபைன். அதை தாண்டி வந்து இன்மோட்டைல் ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், உயிரோடு இருக்கும் அந்த விந்தணுக்கள் பட் அதால் நீந்த முடியாது. அந்த மாதிரி இருக்க விந்தணுக்கள் எவ்வளோ மினிமலாக இருக்கும் அவ்வளோ வந்து இட் இஸ் பெட்டர். எவ்வளோ தூரம் அந்த ப்ரோக்ரெசிவ் மோட்டிலிட்டி நம்மளுக்கு ஹையராக இருக்கும் அவ்வளோ தூரம் வந்து அவர்களுக்கு ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியலும் பெட்டராக இருக்கும், கன்சீவ் ஆகிறதுக்கான டைமும் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இதை தவிர நம்ம வேறு என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, விந்தோட மார்ஃபாலஜி அதாவது ஒரு உருவமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விந்துக்கு வந்து தலை, கழுத்து, வால் பகுதி அப்படின்னு 3 பகுதிகள் இருக்குது. ஸோ இந்த 3 பகுதிகளும் எப்படி நார்மலாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணும்பொழுது அதுலேருந்து நம்மளுக்கு சில டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மார்ஃபாலஜி அட்லீஸ்ட் 4% விந்துக்களுக்கு வந்து அல்லது அதற்கு மேலே இருக்க விந்துக்களுக்கு வந்து நார்மலாக இருந்தால் தென் தட் ரிப்போர்ட் இஸ் ஆல்சோ நார்மல். ஸோ இந்த மார்ஃபாலஜி, இந்த உருவமைப்பு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ இந்த தலை, கழுத்து, வால் இது மூன்றுமே ரொம்ப முக்கியமான இந்த பகுதிகள். ஸோ ஒருவேளை ஒரு ஃப்ளாட் ஹெட்டாக இருந்தால், அதாவது இந்த தலைப்பகுதி வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, நிறைய சதவீதமான விந்துக்களுக்கு அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், என்னதான் ஒரு முட்டையும் ஒரு விந்தும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் கூட அந்த விந்தால் அந்த முட்டைக்குள்ளே ஊடுருவி போய் அதை வந்து கருத்தரிக்க முடியாது. ஏன்னா அதோட ஹெட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. இல்லைனா வந்து யூஸ்வலாக வந்து அது ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் கிட்டத்தட்ட கோனிக்கலாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு முட்டைக்குள்ளே ஊடுருவி போய் ஒரு முட்டையை வந்து அதால் கருத்தரிக்க முடியும். பட் அந்த ஹெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது, இல்லை அதோட டெயிலில் சில அப்னார்மாலிட்டிஸ் இருக்குன்னா அதால் நீந்த முடியாது. ஸோ இந்த மாதிரியான சில மாற்றங்களுக்குள்ளே ரெண்டு ஹெட் இருக்குது அப்படின்னா அதால் வந்து அகெயின் கன்சீவ் ஆகிறதுக்கான அந்த சான்சஸ், அது கருத்தரிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் 4% விந்துக்கள் வந்து உருவமைப்புலையும் இருந்து நார்மலாக இருந்தால் அந்த ரிப்போர்ட் வந்து நார்மல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே தவிர வைட்டாலிட்டி, அதை தாண்டி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் வரைக்கும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மரபணு மாற்றங்கள் எதுவும் இருக்கா அப்படின்றது வரைக்கும் நம்மளால் ஒரு விந்துக்கள் எதுவும் மாற்றங்கள் இருக்கான்றதை செக் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ இருக்க நவீன வளர்ச்சியில் நம்மளால் கம்ப்ளீட்டாக பார்க்க முடியும். ஸோ இந்த செமன் அனாலிசிஸ் பண்ணுறதுலேயே நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இது எப்படி அவங்களோட விந்துக்களோட கவுண்ட், மோர்டிலிட்டி அண்ட் மார்ஃபாலஜி இருக்குது அப்படின்றத வச்சு நம்மளால் சொல்ல முடியும். அவங்களோட ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதில் ஒருவேளை எதுவும் குறைபாடுகள் இருந்தால், ஒருவேளை வந்து கவுண்ட்லேயோ அல்லது நீந்திர தன்மையிலையோ அல்லது வந்து மார்ஃபாலஜிலையோ எதுவும் மாற்றங்கள் இருந்தாலோ இல்லை அது ரொம்ப குறைவாக இருந்தாலும் அதற்கு என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ ஒருவேளை வந்து விந்துக்களோட எண்ணிக்கையில் ஒரு மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா மெடிசன்ஸ் மூலமா இதை வந்து நார்மல் ஆக்கிட முடியுமா, இல்லை மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறதுனால இதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்றது தான் யூஸ்வலாக வந்து அந்த ஆண்கள் கேட்குற கேள்வி. ஸோ மெடிசன்ஸில் யூஸ்வலாக வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம் அப்படின்றத முன்னால் கண்டறிய வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஸோ எதனால் வந்து அந்த உற்பத்தி கம்மியாகுது அல்லது எதனால் வந்து அந்த மோட்டிலிட்டியோ அல்லது கவுண்ட்டோ அல்லது மார்ஃபாலஜி கம்மியாக இருக்குன்றதை நம்ம செக் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ ஹார்மோன் காரணங்களாக இருக்கலாம், அதாவது டெஸ்டோஸ்டெரான் அண்ட் அவங்களோட FSH, LH இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ ஹார்மோன் மாற்றங்களால் அவர்களுக்கு வந்து அந்த உற்பத்தியில் ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வந்து சில நேரம் வந்து அந்த டக்டோட பிளாக்கேஜ்னால சில நேரங்களில் விந்துக்களோட எண்ணிக்கை கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே தவிர வந்து சில உற்பத்தியிலே சில பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஸோ எந்த காரணத்தினால அவர்களுக்கு வந்து விந்தணுக்கள் கம்மியாக இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சு அதற்கேற்றாற் போல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் வந்து மருந்து மாத்திரைகளில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 10-15% தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கரெக்டான காரணத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணும்போது காமனாக கேட்குற கேள்வி, ஒருவேளை விந்தணுக்களே இல்லை, இல்லை விந்தணுக்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குற கேள்வி. ஸோ நிறைய ஆண்களுக்கு வந்து இப்போ விந்துக்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது, எசூஸ்பாமியா அப்படின்னு சொல்லுவோம், இல்லை விந்தணுக்களே இல்லை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்தால் இதற்கு வந்து பல கட்டமான டெஸ்டிங் இருக்குது. யூஸ்வலாக வந்து ஒரு ரிப்போர்ட் வச்சு நம்ம எதுவுமே வந்து டீட்டெயிலாக
வந்து அதை வச்சு அந்த ரிப்போர்ட் வச்சு இல்லை இப்போது விந்துக்களே இல்லை இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அட்லீஸ்ட் 3 கான்சிக்யூட்டிவ் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். இந்த 3 ரிப்போர்ட் வச்சு தான் நம்ம அவங்களோட எண்ணிக்கை எப்படி இருக்குது, நீந்திரத்தன்மை எப்படி இருக்குது, மார்ஃபாலஜி எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் நிர்ணயிக்க முடியும். ரொம்ப விந்தணுக்கள் கம்மியாக இருந்தால் ஒரு டாக்டர் அணுகும் பொழுது நவீன கருத்தரிப்பு முறைகளில் எந்தெந்த முறைகள் அவர்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த முறைகளில் அவர்களுக்கு அவங்க ஃபினான்ஷியலாகவோ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு டெண்டு எந்த மாதிரியான ஒரு கருத்தரிப்பு முறை சூஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக அதற்கான ஆப்ஷன்ஸ் இப்போது நிறையா இருக்குது. ஸோ எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு இருக்குது. ஸோ ஒருவேளை விந்துக்களோட எண்ணிக்கையே இல்லை அப்படின்ற பட்சத்தில் விந்து பையிலிருந்து டைரெக்டாக பயோப்சி டெஸ்டிங் எடுத்து அதை அனுப்பும் பொழுது அதிலே ஏதும் விந்துக்கள் இருக்குது, அதில் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றத நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான பயோப்சி ரிப்போர்ட்ஸில் ஒருவேளை விந்துக்களோட ஒரு இம்மெச்சோரான விந்துக்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்தால் அதற்கேற்றா போல் நவீன முறைகளில் அவர்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்க டாக்டர்ஸே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரியான ப்ராப்ளம் ஆக இருந்தாலும் விந்துக்கள் இல்லை இல்லை விந்துக்களோட நீந்திரத்தன்மை கம்மியாக இருக்குது இல்லை விந்துக்களோட உருவமைப்பில் ஒரு பாதிப்பு இருக்குது இப்படி எந்த மாதிரியான ப்ராப்ளம் ஆக இருந்தாலும் அதற்கு வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய தீர்வுகள் இருக்குது, நிறைய வந்து சரி பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தால் ஒரு டாக்டர் இமீடியட்டாக பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு தம்பதியினராக ஒரு மருத்துவர் அணுகி ஆலோசனை பெறும்பொழுது, குழந்தையின்மைக்காக ஆலோசனை பெறும்பொழுது முதல் கட்டமாகவே ஆண்களும் சரி அவங்களுடைய ஒய்ஃபும் சரி ஒரே நேரத்தில் வந்து பேசிக்கான டெஸ்ட் பண்ணும்பொழுது நம்மளால் இன்னும் வந்து கிளியராக வந்து என்ன மாதிரியான அப்ரோச் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். கரெக்டாக அவங்க ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலும் அவர்களுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்க முடியும். மீண்டும் ஒரு தலைப்புடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.